ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையோட பேர் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவர்கிற ஒரு அனிமையினை பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எதாவது வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 28 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, நம்ம ஹீரோண்ட ஸ்பில் அண்டு சாப்பிட்டதுனால அவனை உடம்புலோட அணுக்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம ஹீரோண்ட பவரை வந்து உருகி நினைக்கிறாங்க. அவன் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மீலிங் ஃபேக்டர் அடிங்கிறதுனால தான் நம்ம ஹீரோ இவ்வளோதான் உயிரோடு இருந்துகிட்ருக்கான். ஆனால் அவனோட இதய துடிப்புலாம் பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்க. அதனால் அவன் கல்டிவேஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஹீரோ. அதே அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறத காட்டுறாங்க, வெளியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம காட்டிகிட்ருக்காங்க. நம்ம மார்க்கெல்லாம் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். ரோஸ் ஜில்லெல்லாம் அப்படியே வந்து நிற்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க யார் கூட சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தா டீமன் மாஸ்டர்ஸ்கிட்ட தாங்க சண்டை போட்டுருக்காங்க. வெறும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்ட்டையும் இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. நம்ம மாட்டு பையெல்லாம் கீழே வந்து பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாங்க. இவங்க எதுக்காக இவங்களும் இவ்வளோ சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஸ்பீல் தாங்க இருக்கு. நம்ம ஹீரோ மாதிரி இவங்க லக்கில் செம்மையாக ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட நிறையா ஸ்பீல் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் சாப்பிட்டானா முடிஞ்சு போயிடும் மொத்தமாக, அதுதான் பிரச்சனை. இப்போ மார்க் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இப்போ மார்க் என்ன சொன்னேன்னா, ரெண்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸாக இருக்கார், ரெண்டுட்டு நான் சமாளிச்சிக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போய் அந்த ஸ்பீலில் தூக்கிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதைக்கேற்ற ஜில்லா ரொம்ப கஷ்டமாச்சு சீனியர், உங்களால் பண்ண முடியுமாங்கிற மாதிரி மார்க் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மார்க் என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னால் முடியாது, எதுவுமே இல்லை, நானும் பவர்ஃபுல்லான ஆள் தான், இன்றைக்கி இந்த மாஸ்டருக்கு நான் யாருங்கிற மாதிரி காட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் ஸ்னேக் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த டீமன் மாஸ்டர்ஸ்கிட்ட போய் அட்டாக் பண்ண அனுப்பிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட போய் அட்டாக் பண்ண அனுப்பிடுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன பண்ணிடுதுன்னா, அதை அப்படியே நசுக்கி விட்டுருது. அந்த இடத்துல ஒரு வெடி மாதிரி வெடிச்சிடுறாங்க. அதே சாத்தில் இந்த ஜில்லுலோஸும் போய் அந்த ஸ்பில்லன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஜில்லுலோஸும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்தோட்டு. அப்படின்ற ஸ்பில்லெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஒரு நம்மளான தூக்கிடுவாங்க போல இருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே. அப்படியே அந்த மார்க் பக்கத்துலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துடுறாங்க. வந்துருக்கப்போ கேட்குற மார்க் எல்லாம் எடுத்துட்டிங்களா, எடுத்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் அந்த தொட்டி எஸ்ஸாக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாஸ்டருக்கு ஓரளவுக்கு என்ன நடந்துருக்குன்னே புரியாமல் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் ஜென்னியதாக என்னையும் ஏமாத்திட்டிங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி நம்ம மார்க் மேலேயும் ரோஸ் ஜில்லு மேலாம் பயங்கரமாக தூக்கி போட்டுட்ருக்காங்க. நம்ம ரோஸும் ஜில்லு முன்னாடி ஓடி போனதுனால பிரச்சனை இல்லாமல் அவங்க மேலே அந்த கல் படாமல் போயிடுதுங்க. அதே சமயத்தில் மார்க் மேலே படுற மாதிரி வருதுங்க. அதே சமயத்தில் மார்க் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே குடிஞ்சு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ட்டு தப்பிச்சு அவங்க பயங்கரமாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு பாலத்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்ம மார்க்கு ரோஸ் ஜில்லெல்லாம் எப்பா இன்றைக்கி ஒரு ஸ்டைல் நம்ம செத்து போயிடுவோங்கிற நிலைமைக்கு நான் யோசிக்க தோணுடுச்சுங்கிற மாதிரி மார்க் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ ரோஸும் ஜில்லும் நம்ம மார்க்கிட்ட நீங்கள் ஓகேங்கிற மாதிரி கேட்குறாங்க ரெண்டு பேரும் பாசமாக. அது மார்க் என்ன சொல்கிறேன்னா, நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை எப்படியோ காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றிட்டேன், சரி நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஸ்பீலில் எடுத்துட்டுங்கிற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரோஸ் பொண்ணு நான் எனக்கு ரெண்டு தப்பாக கிடச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னொரு ஜில்லு இருக்கா இல்லைங்க, அவங்க மூணு வச்சுருக்காங்க, ஆல்ரெடி நம்ம தான் அஞ்சு வச்சுருக்கோம் ஓவராலாக, அதனால நம்ம தான் இருக்கிற ஐஎஸ்எஸ் ஸ்கோர் வாங்குவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அப்போ மார்க் என்ன சொல்கிறேன்னா, சரி நம்ம ஓரளவுக்கு அஞ்சு கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட் சீனியரும் செகண்ட் சீனியரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் யூசர் தானே ஒரு ஜூனியர் வேறு இருக்கான், அவங்களால் ஜெயிக்கிறவங்க காணலாம் முடியும், நம்மளால் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி மார்க் ரொம்ப கர்வமாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு என்ன ஜில்லு பண்ணி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் சீனியர் தான் ஜூனியர் பையனும், அதுவும் இல்லாமல் இந்த செகண்ட் சீனியர் போய் அந்த ஃபியூச்சர் கிங்கிட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு கிடப்போனோம், கண்டிப்பாக அவங்களால் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மார்க் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பில் இருக்குல்லங்க அதை கையில் வச்சுட்டு, அவங்க அடி வந்தது என்னால் தான் பார்க்க முடியல, சரி பரவாயில்ல நமக்கு இது கிடச்சிருக்கு, இது எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரியுமாங்கிற மாதிரி நம்ம மார்க் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை தட்டுறாங்க. அந்த ஸ்பில்லை வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல விளையாண்டுட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்பில்லை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதையே வச்சு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு தும்மி அனுப்பிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளை யாரோ நினைக்கிறாங்க போல, யார் நம்மளை பற்றி நினைக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஃபஸ்ட் சீனியர் செகண்ட் சீனியர் நம்மளை பண்ணி நினைப்பாங்க, நம்ம தனியாக ஒன்டன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே, நமக்கு இப்போ ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு, போய் டின்னர் சாப்பிட்லாமாங்கிற மாதிரி அந்த ஸ்மீலே வந்து திரும்பி சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோடும் அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க மறந்தாதீங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்தால் நல்லதாங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்தாதீங்க. இது வெறிய பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.